நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து சின்ன மட்டாரப்பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய தம்டால்குண்டுன்ற இடத்துல இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பாறை ஓவியத்தை வந்து நம்முடைய சதானந்த கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து கண்டறிந்து தகவல் கொடுத்திருக்கிறாரு. அவரு நம்ம கூட வந்து சரவணகுமார் மற்றும் பிரகாஷ் இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இந்த பாறை ஓவியம், இந்த பாறை ஓவியங்கள் வந்து அதிகமா இருக்கிறது வந்து குறியீடுகள் அதிகமா இருக்கு, அதுக்கு அடுத்துதான் வந்து மனித உருவங்களை காட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு மனித உருவத்தை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விளிம்புகள் எல்லாமே வந்து குறியீடுகள், முக்கோணம், வி, இது மாதிரியான குறியீடுகள் நிறைய காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாமே குறியீடுகள் தான், அங்கு குறியீடுகள், இது மாதிரி ஏகப்பட்ட குறியீடுகள், அம்புக்குறி போன்ற குறியீடுகள், வி குறியீடுகள் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து மனித உருவங்களை காட்டியிருக்கிறாங்க. இந்த மனித உருவங்கள் ஆண்ன்றதை காட்டுறதுக்காக காட்டியிருக்காங்களான்னு தெரில. அது இங்கே உங்கள் பாருங்கள், இந்த ஆண்ன்றதை காட்டுறதுக்காக நல்ல அழகாக இந்த ரெண்டு புள்ளி இதெல்லாம் வச்சு எல்லாம் கூட காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த முக்கோணம் மாதிரி ஒரு குடிசை வீடு மாதிரியான ஒரு அமைப்பு, ஆனால் அதுக்கு உள்ளே வந்து ரெண்டு மூணு கோடுகள், இந்த ஆடுபடியாளர்கள் ஆடுவாங்களே அது மாதிரியான குறியீடு இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. இதே மாதிரி இங்கேயும் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்குறாங்க, வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு குடிசையா அல்லது வேலிக்குள்ளே இருக்கிறதா அல்லது வந்து ஒரு இறந்தவர்களுக்காக கட்டப்பட்டக்கூடிய பாடையினுடைய அமைப்பா அப்படின்றத நம்ம மேலும் ஆய்வு பண்ணால் தெரியும். அதே மாதிரி இங்கே நிறைய இடங்களில் வந்து இந்த நாமம் போன்ற குறியீடுகள் நிறைய போட்டிருக்காங்க. இங்கே ஒரு மனித உருவம், அதுக்கடுத்ததாக வந்து இந்த முக்கோணத்துக்கு அடுத்தது வட்டம், அது நல்ல ஒரு வட்டம், அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. இது வந்து நிறைய இந்த வி வடிவிலான குறியீடுகள் வந்து நிறைய இருக்குதுங்க. மனித உருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்க, ஒன்று ரெண்டு, இந்த ரெண்டு, அது இல்லாமல் தெளிவாக இருக்கிறது ரெண்டு உருவம், அது இல்லாமல் வந்து இங்கே ஒரு மனித உருவம் தெரியுது. அதே மாதிரி இங்கே ஒன்று தெரியுது ரெண்டு, அதே மாதிரி இங்கே ஒன்று தெரியுது மூணு, அதுக்கப்புறம் கடைசியில் இந்த இடத்துலையும் ஒரு மனித உருவம் தெரியுது. ஒரு மனித உருவம் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே வந்து பாறை ஓவியத்தை பார்க்க முடியாது. சில இடங்களில் இப்படி தான் பாறை ஓவியத்தை படுத்துட்டு தான் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்குறீங்க, மூணு பேரும் படுத்துட்டு தான் அந்த பாறை ஓவியத்தை பார்க்க முடியும். நின்றுன்னு பார்க்குறது வந்து ரொம்ப சாத்தியம் குறைவு, அதை கரெக்டாகவும் ஸ்டடி பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி குறைந்த அளவு உயரம் உள்ள இடத்துல எல்லாமே நம்ம பாறை ஓவியத்தை படுத்துக்கிட்டு தான் பார்க்க முடியும்.